அவர்கள் சொன்ன கருத்துக்கு நான் கருத்தை வந்து கண்டிக்கிறேன். வேற நடுக வந்து பட்டியலில் வந்தவர், பின்னால் பின் கதவால் வந்தவர் என்று நடுக சொல்லி காட்டுற, அதெல்லாம் அவர் வந்து இதுல சொல்லிடாது. 45 உறுப்பினர்களுக்கும் சமமான உரிமை வந்து பேணப்பட வேண்டும். அதை விட கட்சியை இழுத்து வந்து இதுல கதைக்கிறத நான் வெண்மையாக கண்டிக்கிறேன். மற்றது இவர் என்ன நிலையில இருந்து கதைக்கிறார் என்றத நீங்கள் ஒருக்கா அவர் ஆராய்ஞ்சு பாருங்க. என்ன நிலையில இருந்து கதைக்கிறார் என்ற அவர் எழுப்பி கதைக்கும் போது பின்னுக்கு திரும்பி கதைச்சார் என்ற துர்நாற்றம் அடிக்கும். என்ன துர்நாற்றம் அது ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. ஏதண்டா என்ன துர்நாற்றம் என்ன குடிச்சிட்டு வந்த மாதிரி மதுபானம். பெண்மையாக கண்டிக்கின்றேன். எம்ஓ வச்சிருக்கிறார், மருத்துவ பரிசோதனைக்கு உத்தரவிடுங்க. மருத்துவ பரிசோதனை இருக்கிற கௌரவ உறுப்பினர் தர்சானந்த் அவர்கள் தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு தானாக சுயமாக வேண்டுவதன் அடிப்படையில் வைத்தியர் அவர்களே அவரை பரிசோதித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். நான் ஏற்கனவே கோரியது போன்று முடிய போய் பிரயோசனம் இல்லை. அது நீங்கள் கேட்டிருக்கிறாங்க, நான் எதுவும் சொல்லவும் இல்லை. நீங்கள் தான் கேட்டுக்கொண்டீர்கள், நான் போகின்றேன். கௌரவ உறுப்பினர் அவர்களது குற்றம் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. நான் மேற்கொண்டு இன்று இந்த சபையிலே கலந்து கொள்ள விரும்பவில்லை. இந்த மன வருத்தத்துடன் நான் கிளம்பி சென்றேன். ஆகவே இந்த தீர்மானம் தொடர்பில் நிதிக்குழுவிலே சொல்லப்பட்ட சாரதி பெற்றுக்கொள்வது தொடர்பிலே வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று யாராவது கூறினால் வாக்கெடுப்புக்கு விடப்படும், இல்லை என்றால் இது ஏகமனதாக அங்கீகரிக்கப்படும். இவ்வாறு இருக்கின்ற அடிப்படையில் நீங்கள் வெளியே இருந்து எடுப்பது மிகவும் பொருத்தமில்லை என்பது என்னுடைய கருத்து. இங்கே வாகனம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது, வாகனத்துக்கு எரிபொருள் ஒதுக்கப்பட்டிருந்தது, வாகனத்துடைய சாரதியும் அந்த வாகனமும் இங்கே இருக்கின்றது. இந்த நிலைமையில் தாங்கள் வெளியில் இருந்து எடுப்பது